ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 120,000 கனஅடி நீர்வரத்து, இரண்டே நாட்களில் இரு மடங்கு நீர்வரத்து அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை தாண்டியது. வினாடிக்கு 118,000 கனஅடி நீர்வரத்து. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்து திமுக கண்டன ஆர்ப்பாட்டம். மாநிலங்களிடம் வரி வசூலிக்கும் ஒன்றிய அரசு நிதி வழங்காதா என திமுகவினர் கீழ் முழக்கம். ஒன்றிய பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதால் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தவறுகளை தொடர்ந்தால் மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீர்கள் என்று பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. மெட்ரோ திட்டம் மாநில அரசின் திட்டம் என்றால் ரயில்வே துறையை மாநிலத்திற்கு கொடுத்து விடுவீர்களா? பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காத ஒன்றிய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரமாரி கேள்வி. நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. எதிர்க்கட்சிகள் வரிசையில் தாம் மட்டுமே பங்கேற்ற போதும் பேச வாய்ப்பு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. நீர்வரத்து அதிகரிப்பால் பில்லூர் அணையில் இருந்து வினாடிக்கு 14,000 கனஅடி நீர் திறப்பு. பவானி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வருவாய்த்துறை எச்சரிக்கை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதை உறுதி செய்தார் கமலா ஹாரிஸ். ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கான ஆவணங்களை கையொப்பம் இட்டு சமர்ப்பிப்பு. இறக்குமதி வரி குறைப்பால் இந்தியாவில் ஐபோன் விலை 6,000 ரூபாய் வரை குறைப்பு. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 15 சீரீஸ் ஐபோன்களின் விலையும் 300 ரூபாய் குறைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.